எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம தி லவ் யூ கிவ் மீ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சுவான்ச்வான் கூட தான் இருக்காரு. அப்போ ஒரு சுவான்ச்வான் கிட்ட, என்னை மன்னிச்சிட்டு சுவான்ச்வான், உன் கூட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன், பட் என்னால் அதை இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, உடனே அவன் சொல்கிறான், போங்கப்பா, பெரியவங்க யாருமே அவங்க செஞ்ச ப்ராமிஸை கீப் அப் பண்ணவே மாட்டுறீங்க. அம்மாவும் இப்படி தான், என்னை கேம்பிங் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னாங்க, ஆனால் இப்போ பார்த்தா பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வெளியே வந்திருக்காங்க. அம்மாவும் என்னை ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும் போது உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர, உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீ யாரை கேட்டு உள்ளே வந்த, ஏ சுவான்ச்வான், முன்ன பின்ன தெரியாதவங்களே இப்படி தான் உள்ளே விடுவியா அப்படின்னு சொல்ல, உடனே சுவான்ச்வான், அவர் ஒன்றும் தெரியாதவர் கிடையாது அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சுவான்ச்வானை வெளியே அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட, என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அவர் உடனே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பார் இல்லையா, சுவான்ச்வானை இவர் கூட அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கினது தான் காட்டுறாரு. உடனே ஹீரோயின் இதை பார்த்துட்டு, நீயா இதை பண்ணுற, நீ தான் என் கிட்டேருந்து சுவான்ச்வானை பிரிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டது, ஆனால் நீயே இப்போ இப்படி பண்ணுறங்கும் போது ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோ, இல்லை எனக்கு புரியுது, என்னதான் நடந்தாலும் சுவான்ச்வானை உன்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் சுவான்ச்வான் இல்லைன்னா உன்னாலையும் இருக்க முடியாது, சுவான்ச்வானாலையும் இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த வயசுலேயே அவனை இவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு, ஓகே, இந்த டாக்குமெண்ட்டில் வீக்லி ஒன் டே உன் கூட சுவான்ச்வானை விடணும்னு இருக்குது, எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர், சரி, சுவான்ச்வான் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னான், ஸோ நாளைக்கு அவன் நான் வெளியே கூட்டிகிட்டு போகவான் அப்படின்னு கேட்க, ஹீரோயின், அதெல்லாம் முடியாதே, வீக்லி ஒன்ஸ் பார்க்கணும்னு தானே இதில் இருக்குது, நீ ஏற்கனவே இந்த வாரம் பார்த்துட்ட, ஸோ இதுக்கு மேலே அடுத்த வாரம் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியுமே ஹீரோ, இல்லை இல்லை ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே கெஞ்ச, அப்படியுமே ஹீரோயின், அதெல்லாம் முடியாது, நீ நெக்ஸ்ட் வீக் தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் ஹீரோ சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் செங்கு காட்டுறாங்க. செங்கில் அவன் வேகமாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கிட்டே போய், சோசியல் மீடியாவில் நாங்கள் ஒன்றா இருக்க மாதிரி போஸ்ட்டை போட்டாலும் நீ தானே அப்படின்னு கேட்க, உடனே அவன், நான் எதுவும் போடலையே அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன், போய் சொல்லாத, நானும் மின்குவாவும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோவும் நீ தான் போட்டிருக்க, இந்த விஷயம் கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாளன் நினச்சியா அப்படின்னு கேட்க, அவன் சொல்கிறா, வேற நான் என்ன பண்ணுறது, எப்போ பாரு நீங்கள் மின்குவாவையே புகழ்ந்துட்டு இருக்கீங்க, பார்த்தாததுக்கு நேற்று என் கூட இருக்கும் போது அவளோட நேமையே நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க, அதனால தான் நான் கோவம் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவர், நீ திருந்தவே மாட்டியா, நீ இப்படி தான் பண்ணிட்டுருப்பியா அப்படின்னு திட்ட, உடனே இவ, ஓ, நீங்கள் என்ன ரொம்ப தைரியசாலி மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, சரி அப்படின்னா போங்க, போய் அந்த மின்குவா கூடவே இருங்க, நான் நம்மளோட அஃபாரை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் கோவமாக பேசிகிட்டு இருந்த அந்த செங் வந்து டக்குன்னு சைலண்ட் ஆகி உடனே இந்த ரெப்ரசன்டேட்டிவாக ஹக் பண்ணி, ஏய், நீ என்ன பேசிகிட்ருக்க, நீயும் அந்த மின்குவாவும் எனக்கு ஒன்றா, என்னோட இதயத்தில் நீ மட்டும்தான் இருக்க, உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, நீ தான் தேவையில்லாமல் உன்னை நீயே குழப்பிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி சமாதானம் செஞ்சிட்றான். ஏன்னா இவனுக்கும் இப்போ வேறு வழி இல்லை, அதனால தான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இல்லை சுவான்ச்வானை கூப்பிட்டுட்டு ஜூக்கு கிளம்பிகிட்ருக்காங்க. ஆனால் சுவான்ச்வான் திட்டுறான், அம்மா, நீங்கள் எப்போதும் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்கம்மா, நீங்கள் என்னை கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதா தானே சொன்னீங்க, அப்படி இருக்கும் போது ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே வரான். அப்படியுமே ஹீரோயின், வா சுவான்ச்வான், நான் நெக்ஸ்ட் மந்த் கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே சுவான்ச்வான் ஃபோனை பிடுங்கி, ஆண்டி இங்கே பாருங்க ஆண்டி, இவங்க என்னை கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சுவான்ச்வானை பார்த்து, எனக்கு இந்த விஷயம் தெரியும் சுவான்ச்வான், ஸோ அதனால தான் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நிறைய கார் வருது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஏ, என்னடி நீ பண்ணி வச்சுருக்க அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, அவள் உடனே, அதுவா, நீயும் சுவான்ச்வானு கேம்ப் போகணும்ல, ஸோ அதுக்காக தான் உங்களுக்காகவே நான் கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த காரோட டிக்கியில் போய் பாரு, நீங்கள் கேம்ப் போடுறதுக்கான எல்லா திங்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பார்க்குறாங்க சுவான்ச்வானும் பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே சுவான்ச்வானுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஹீரோயின் இதை பார்த்துட்டு, சரிடி, நாங்கள் கேம்ப்புக்கு போகிறத உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்க, உடனே அந்த ஃப்ரெண்டு, ஏ, என்னதுடி கேட்கலடி கேட்கலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது உடனே சுவான்ச்வான் ஓடி வந்து, அம்மா, நான் தம்மா சொன்னேன், அதில் என்னம்மா இப்போ பிரச்சனை, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். தென் ரெண்டு பேருமே பீச்சுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் அங்கே பேக்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கும் போது அதில் அந்த கொசு கடிச்சா போகிறதுக்கு இருக்க மருந்தெல்லாம் இருக்குது,
இதை ஹீரோயின் பார்த்துட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ரொம்பவே தேங்க்ஸ் டி இந்த மருந்தெல்லாம் வச்சதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன மருந்து அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயின் அதாண்டி இந்த ஒன்று எடுத்து வச்சுருக்கியே இந்த மருந்தை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவளும் யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம் நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு ஏதோ மழுப்பிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறா. இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, எதுவும் சரியில்லையே இப்போ விசித்திரமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்க சுவாஞ்சான் உடனே அம்மா வாமா போய் கேம்ப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட உடனே ஹீரோயினும் போகிறாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இங்கே இதுக்கு வரணுன்னே பிளான் பண்ணி வந்துட்டுருக்காரு. பட் இருந்தாலுமே ஹீரோயினையும் சுவாஞ்சுவானையும் பார்த்த உடனே ஐயோ நீங்களும்மா பீச்சுக்கு வந்திருக்கீங்க என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏ பச்சே நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கூட இருக்க அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் சரி சார் நமக்கு நேராச்சு நம்ம கிளம்பலாமா இல்லை நீங்கள் இவங்கள்ட்ட பேசுகிறேன்னா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆ உனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா நீ கிளம்புச்சின் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்ல ஹீரோ இல்லை இல்லை எந்த ஒர்க்கும் இல்லையே நாங்கள் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவரை பார்த்து அப்படியே கண்ணை கட்ட அவரும் ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த நேரத்தில் சுவான் சுவான் சும்மா இல்லை அப்பா வாங்கப்பா எனக்கு கேம்ப் போடவே தெரியல வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் சும்மா தான் இருக்காங்க பட் சுவான் சுவான் விடலை அம்மா அது போட கஷ்டமாக இருக்குது நீயும் வாமா அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோவையும் ஹீரோயினும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு அவனுமே ட்ரை பண்ணுறான் பட் ஹீரோயின் எதுக்குமே ஒத்து வர மாட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பீச் மணலில் ஒரு சேரை போட்டு ஹீரோயினை உட்கார சொல்ல ஹீரோயின் உட்காடுறாங்க பட் மணலில் வந்து சேரை போட்டதுனால அப்படியே தொப்புன்னு கவுந்து வில நம்ம ஹீரோவும் காப்பாற்ற போகிறோன்னு ஒரு நிமிஷம் ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறாரு. பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் வேகமாக எழுந்துடுறாங்க. அப்போ சுவான் சுவான் சும்மா இல்லாமல் அவன் உன்னோட குட்டி சேரில் போய் உட்காந்துட்டு பாத்தியாமா நான் விழவே இல்லை உனக்கு தான் உட்காரவே தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கலாய்க்க நம்ம ஹீரோவும் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்து என்ன ரொம்ப சிரிப்பு வருதோ அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது வேணும்னே சுவாஞ்சுவான்னு ஆமாம் ரொம்ப சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி ஹீரோயினே கலாய்ச்சிட்ருக்கான். தென் கேம்ப் போட்டதுக்கு அப்புறமா சுவாஞ்சுவானுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது வேணும்னே அந்த கேம்பில் குதிச்சுட்டே இருக்கான். இதனால ரெண்டு பேருக்குமே இடிச்சுட்டே இருக்குது. தென் அதுக்கப்புறமா பீச்சில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சுவாஞ்சுவானும் அப்படி விளையாடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் அப்படியே ரெக்கார்ட் எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்து நீ இப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு டைரக்டர் ஆகிடலாம், ஏன் தெரியுமா நீ நல்லாவே கதை சொல்கிற, நீ எங்களை பார்க்கணும் தானே என்னோட ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிட்டு எங்களை இந்த இடத்துக்கு வர வச்ச, அப்படி இருக்கும் போது ஏதோ பிஸ்னஸ்க்காக வந்ததா இப்படி நடிக்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆக்சுவலி அதுவும் உண்மை தான் பட் அதுக்காக நான் ஒன்றும் சுவான் சுவான் உங்ககிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்கல ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஹீரோயின் எனக்கும் அது நல்லாவே புரிஞ்சுது, ஏன்னா நீ சுவான் சுவான்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கே தவிர என் கிட்டேருந்து அவனை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. பட் இப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோவும் சுவான் சுவானும் ஒன்றா இருக்க ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்கல்ல, இந்த விஷயத்தை ருஜி பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கும் கஷ்டமாகிட்டுது. அதனால் அவன் மனசுக்குள்ளே நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் ஒன்று சேர தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நாம ஏன் இப்படி தேவையே இல்லாமல் ஒரு கற்பனை உலகத்தில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு சுசி வரா. உடனே இவன் எனக்கு மூடு சரியில்லை கொஞ்சம் போறியா அப்படின்னு சொல்ல உனக்கு மூடு சரியில்லைன்னு பார்த்தாலே தெரியுது ஸோ அதனால ஒன்று ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நானும் ஷாங்காய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலரா. நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்னது இவ இப்படி அலறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் அவளை போய் பார்க்குறேன் நீ கொஞ்சம் சுவாஞ்சுவான உன்னோட ரூம்லேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவாஞ்சுவான அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த ஃப்ரெண்டு அப்படியே குடிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்கா. எனக்கும் ஜூனுக்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு ஆனால் பாரு அவன் அதுக்கப்புறமா என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியா அந்த சண்டைக்கு அவன் தான் காரணம் அப்படின்னா அவனை நீ பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஃப்ரெண்டு என்னடி இப்படி பூசுக்குன்னு சொல்லிட்ட அது எப்பறி பிரேக்கப் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டைக்குமே அவன் காரணம் இல்லை நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கே தெரியுதுல ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு அப்புறம் என்ன நீ கால் பண்ணி அவன்கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல இவன் உடனே அதெல்லாம் இல்லையே ரெண்டு பேரில் யார் சண்டை போட்டாலும் பையன் தான் ஃபஸ்ட்டு வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இது என்னடி லாஜிக்கு அவனும் மனுஷன் தானே அப்படி இருக்கும் போது நீ செஞ்ச தப்புக்கு அவன் ஏண்டி வந்து சாரி கேட்கணும் ஒழுங்காக நீ சாரி கேளு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் இந்த சுசியும் ருச்சியும் ஒன்றா சேர்ந்து தேட்டருக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் சுசி அப்படியே பே படத்தை பார்த்து பயப்படுற மாதிரி இந்த ருச்சிக்கிட்ட ஒட்ட ட்ரை பண்ண ருச்சி சுத்தமாக கண்டுக்க மாட்டான்.
உடனே இவ கையை பிடிச்சி வச்சுட்டு, நீ என்ன, நான் அந்த பேயை பார்த்து பயப்பட்டு இருக்க, நீ என்னை கண்டுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்ல, ஏய் சும்மா நடிக்காத, அந்த பேயை பாரு கொஞ்சம் கூட பயங்கரமாவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் பாரு அந்த கதைக்கும் அந்த பேய்க்கும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது, இந்த உலகத்தில் பேய்னு எதுவுமே கிடையாது, இவங்க கிரியேட் பண்ணது தான் பேய் அப்படின்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இவங்களுக்கும் ஆப்போசிட்டில் ஒரு கப்பிள்ஸ் வந்து அந்த பேய் படத்தை பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. பட் இப்படி ருச்சி சொன்னதை கேட்டு அங்கே இருக்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண, அங்கே இருக்க அந்த பையன் எழுந்து, ஏண்டா தியேட்டருக்கு வந்தா இந்த விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டியாடா, ஏன்டா என் உயிரெடுக்கிற அப்படின்னு சொல்லி ருஜியை திட்ட, சுசிக்கு பயங்கர சிரிப்பு வந்துடுது. தென் அதனால ரெண்டு பேருமே அப்போ தியேட்டர்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ இவன், இதுக்கு தான் என்னை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அவள் சொல்கிறா, இல்லை உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும், அதனால தான் நீ சேடாக இருக்கணும் தெரியும், ஸோ அதனால தான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு உன் மனசில் நான் இடம் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவன், ஏய் அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்க, அவள் சொல்கிறா, ஏன் இதை சொல்லணுமா வேற, நீங்கள் ட்ராமாஸ்லாம் பார்த்தது இல்லையா, அதை செகண்ட் லீடு எப்போதுமே சிங்கிளாகவே தான் இருப்பாங்க, பட் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன தான் செகண்ட் லீடாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் லீடு தான், ஸோ அதனால் நான் உங்கள் கூட சேர்ந்து உங்களோட எண்டிங்கை ஹாப்பி எண்டிங்காக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கே சிரிப்பு வந்துடும், ஸோ அதனால் அவனும் சரிவா ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்லை, அவள் ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா அப்படியே குடிச்சிட்டு போதையிலேயே ஜுன்னுக்கு கால் பண்ணி, என்னடா ஒரு சண்டை போட்டால் வந்து பேசவே மாட்டியாடா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, நான் உனக்கு சாரி கேட்கணும், அதானே சாரி என்னை மன்னிச்சுட்டு, ஆக்சுவலி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி புலம்புறா. இதை பார்க்கும்போது ஜின்னுக்கே ரொம்பவே காமெடியாக இருக்குது. தென் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஜுவான்ஜுவானை ஹீரோ வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ, ஏ அமைதியாக உள்ளவா, நாங்கள் உலகத்தை காப்பாற்ற போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான்ஜுவான் கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின், நீ தூங்கலையா, லேட்டாக அடிச்சுப்பாரு, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஜுவான்ஜுவான், அம்மா இருமா நாங்கள் இன்னும் உலகத்தை காப்பாற்றவே இல்லைம்மா, இருமா நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், ஏய் நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது, அங்கே நான் போய் ஸ்பீச் வேற கொடுக்கணும், அதுக்கு ரெடி பண்ணணும், சீக்கிரமாக வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, உனக்கு என்ன ரெடி பண்ணணுமோ அதை இங்கேயே உட்காந்து ரெடி பண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே விளையாடுறோம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்து அந்த ஸ்பீச்சுக்கு என்னமோ ரெடி பண்ணுறாங்க. தென் இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, கடைசியில் ஹீரோயின் அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அங்கே இதை ஹீரோ பார்த்துட்டு சுவான்சுவான் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அந்த டைமில் ஹீரோயின் அப்படியே தூக்கத்திலே கண் முழிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ அப்படியே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக கிட்ட வரும்போது கரெக்டாக சுவான்சுவான் இப்படியே திரும்ப ரெண்டு பேரும் பறக்க பறக்க எழுந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ, சாரி சாரி நான் பக்கத்து ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போக, ஹீரோயினும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. தென் அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டைம் ஒன்றாவே ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ ஹீரோயின் எழுந்த உடனேயே அவரே ஹீரோயினை கையோடு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே சாப்பிடுவாங்க. அப்போ அவர், சரி நான் யூஎஸ்க்கு சீக்கிரமாகவே போக போகிறேன், ஏன்னா எனக்கு சர்ஜரி பண்ண போகிறாங்க, நாங்கள் போகும்போது நீயும் என் கூடவே வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ இவங்க அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டான சூட்டியான்னு நினச்சி தான் பழகிட்டுருக்காரு. பட் நம்ம ஹீரோயினா சூட்டியான்னு கிடையாது இல்லையா, அதனால் அவங்க இந்த உண்மையை எப்படி தான் ஹீரோக்கிட்ட சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. தென் அப்படியே சீனை கட் பண்ணால் ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க, அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா, அந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. உடனே இவளும் அட யாராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்தா அங்கே நின்றுட்டு இருக்கிறது ஜுன். உடனே இவ, நீயே இங்கே வந்த, நீ தான் என்கிட்ட பேசவே இல்லையே இவ்வளோ நாள், அப்புறம் எதுக்கு வந்த போ அப்படின்னு சொல்ல, உடனே அவன், ஏன்னா நீ தானே நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்ன அப்படின்னு சொல்ல, இவன், நானா நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கேட்க, அவன் உடனே இவன் வீடியோ கால் பண்ணி பேசின வீடியோ எடுத்து காமிச்சு, பார்த்தல அப்படின்னு சொல்ல, அவள், அடப்பாவி இதை எதுக்குடா வீடியோ எடுத்த, குடு குடு அப்படின்னு கேட்கும் போது தெரியாமல் அவன் மேலேயே போய் விழுந்துட்டான். அப்போ அவனும் இவளோட கிட்டே வந்து, நானும் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இவங்களோட சண்டை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுது.
தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ, இந்த ஈவெண்ட்டில் பெருசாக நான் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, அதனால சாஞ்ச்வான் ஏன் கூடவே இருக்கட்டும், நீ போய் நல்லபடியாக ஸ்பீச் கொடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. இதை அந்த இடத்துல இருக்க செங்கும் அந்த ரெப்ரசன்டேட்டிவும் பார்த்துட்றாங்க. பத்தாததுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்க லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து, இது என்னது, இந்த லிஸ்ட்டில் இவளோட நேம் தான் ஃபர்ஸ்டில் இருக்குது, ஒழுங்காக இவளை இந்த இடத்துலேருந்து துரத்துங்க அப்படின்னு செங் கிட்ட சொல்ல, உடனே செங் அந்த இடத்துல அந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணவரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை அந்த லிஸ்ட்லேருந்தே எடுக்க சொல்லிடுறாரு. ஸோ இதனால் அங்கே இருக்கவரும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, எங்கள் ஷெடியூலில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் இந்த ஈவெண்ட்லேருந்து உங்களோட ஸ்பீச்சை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தானே இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்கறதா இருந்தேன், அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படி தூக்கலாம், ஜஸ்ட் எனக்கு ஒரு 10 minutes டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே பேசி முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அவர், இல்லை இல்லை எங்களுக்கு டைமிங் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ஸோ முடிஞ்சால் நான் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த டைமில் நீங்கள் வேணும்னா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின், ஓகே ப்ளீஸ் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. பட் ஹீரோவும் இதை இன்னொரு பக்கத்துலேருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு அந்த செங்கு ரெப்ரசன்டேட்டிவும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் வர்றதை பார்த்த உடனேயே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நல்லாவே புரிஞ்சிருது, இவங்க தான் ஏதோ வேண்டாத வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அவள் ஜுன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஜுன் அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரான். அந்த நேரத்தில் தான் அவள் டைமை பார்க்குறா, 10:00 ஆகுது. உடனே இவ ஐயோ ஈவெண்ட்டுக்கு டைம் ஆச்சே, எல்லாம் ஒன்றால் தான், நீ வந்ததால் தான் இதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக கிளம்பி ஈவெண்ட்டுக்கு வரா. இங்கே ஈவெண்ட் நடந்து முடியவே போகுது, நம்ம ஹீரோயினும் எப்போ தான் உங்களுக்கு பேச சான்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் பண்ணுறாரு, நீ பேசலையா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி என்னோடய ஷெடியூலை மாற்றிட்டாங்க, என்னை கடைசியாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேணும்னா நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்கவான்னு கேட்குறாரு. ஹீரோயின், இல்லை பரவாயில்ல அப்படின்னு மெசேஜ் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க. இப்படி மெசேஜ் பண்ணும் போதே அங்கே இருக்கவங்க வந்து, ஓகே இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிருச்சு எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே அவங்க வேகமாக ஓடி போய், இங்கே இருக்க எல்லாரும் 1 minute எனக்காக நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்களும் கேட்குறாங்க தான். பட் அப்படியுமே அங்கே இருக்க செங் அவளை அனுப்பிவிட சொல்ல, உடனே அங்கே இருக்க அந்த இன்சார்ஜ் வந்து, மேடம் இல்லை டைம் முடிஞ்சிருச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தடுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப சத்தமாக, ஏன் நான் இங்கேருந்து போகணும், நான் தானே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுக்கறதா இருந்தது, அப்படி இருக்கும் போது திடீர்னு ஏன் என்ன இப்படி பண்ணுறீங்க, ஒருவேளை இங்கே இருக்க யாராவது தான் உங்களை இப்படி பண்ண சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்க, அவன் உடனே, இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், அப்போ என்ன பிரச்சனை இருக்குது, போங்க நான் ஒரு 10 minutes முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப கிளியராக அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்டு, ஓ இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ப்ராஜெக்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம ஹீரோவுக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அக்காவுமே வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துட்டு, பரவாயில்லையே இவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயினை. ஹீரோவோட அக்கா இதை பார்த்துட்டு, ஏ சுவான்ச்வான் உங்கள் அப்பாவோட முகத்தை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல, சுவான்ச்வான் அப்பாவோட முகத்தை பார்த்தாலே தெரியுது அவருக்கு அம்மா மேலே அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க, பரவாயில்லையே சுவான்ச்வான் உனக்கு இதெல்லாம் கூட தெரியுது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவன் ஏன் பையன் அவனுக்கு எல்லாமே தெரியும், சரி இருக்கட்டும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நல்ல ஜுவான்ஜுவானை இப்போ உன்னோட ரூமுக்கு நீ கூட்டிகிட்டு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நேராக செங்கு வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்போது அந்த செங்கு உடனே நார்மலாக பேசலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக வரல, ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், ஒழுங்காக நேர்மையாக நடந்துக்கோங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதாவது ட்ரிக்ஸ் பண்ணி மற்றவங்களை கவிழ்க்கணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் செய்கிற வேலைலாம் வெளியே தெரிஞ்சதுன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த செங்கும், ஓ அப்படியா அப்படின்னா நானும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், அந்த மின்குவா ரொம்பவே அழகாக இருக்காதான், அவள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்காதான், பட் அதுக்காக அவள் பின்னாடி நீங்கள் போகாதீங்க, ஏன்னா அவள் ஒரு சின்ன பாம்பு மாதிரி, சின்ன பாம்பை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக விஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன், அதை நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டின்னு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஹீரோயினோட ஃப்ரெண்டு மீட் பண்ணி, இன்னைக்கு ரொம்பவே நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த, பட் இன்னைக்கு நைட் ஒரு டின்னர் பார்ட்டி இருக்குது அதுக்கு நீ காஸ்ட்யூம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நான் இந்த ட்ரெஸ்ஸோடையே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல,
அப்போ இவ அப்பனி காஸ்டியூம் எடுத்துகிட்டு வரல கரெக்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல விடுடி அதுக்காகலாம் பணத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோயினோட பெட் மேலே ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ரொம்பவே தேங்க்ஸ் உன்னோட கிஃப்ட்டுக்குன்னு. உடனே ஹீரோ, நான் தான் அதை அனுப்புனேன் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வேற இந்த மாதிரி மோசமான டேஸ்ட்லாம் உனக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. தென் சீன் அப்படியே கட் பண்ணால் டின்னர் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த டின்னர் பார்ட்டிக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்க்குற அளவுக்கு நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு, வா நீ ரொம்பவே அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி பேச, நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வராரு. அவருமே ஹீரோயினை பார்த்து அப்படியே சந்தோஷத்தோடு பார்த்துட்ருக்க, நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சுவான் சுவனை பார்த்து, சுவான் சுவான் அவர் தான் உன் அப்பான்னு நீ யார்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, சுவான் சுவானும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அந்த நேரத்தில் ஹீரோவோட அக்கா ஹீரோயின் கிட்ட வந்து, அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்பவே சாரி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்போ எதை சொல்ல வராங்க, அதுக்குள்ளே அவங்க, இங்கே பாருமா ஃபஸ்ட்டு நான் சுவான் சுவானை உங்ககிட்டருந்து பிரித்து என் தம்பிக்கிட்ட கொடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை, நீ சுவான் சுவானை தாராளமாக உன் கூட வச்சுக்கலாம், ஆனால் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டதுக்கு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கே இருக்க மற்ற எல்லார்கிட்டேயுமே அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி பேச போக, அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை அங்கே இருக்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துட்டு ரொம்பவே பொறாமப்படுறா. பொறாமப்படுறது மட்டும் இல்லாமல் சுவான் சுவான் அந்த நேரத்தில் தனியாக நின்றுட்டுருப்பான். அவங்ககிட்டயும் வந்து, டே குட்டி பையா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி பேச, உடனே அவன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி தள்ளி போக பார்க்குறான். அப்படியுமே இவ என்ன உனக்கு தெரியலையா, நான் உங்களோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் தெரியலையா அப்படின்னு சொல்லி சுவான் சுவான் கையை பிடிச்சிருக்க, சுவான் சுவான் இல்லை நீங்கள் யாருன்னே தெரியல என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்க, அப்படியுமே சுவான் சுவனோட கையை பிடிச்ச பயங்கரமாக இழுக்கிறா. இப்போது ஹீரோயின் இப்படி சுவான் சுவான் அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு வேகமாக அவங்ககிட்ட ஓடி வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் உடனே அம்மா இவங்க என்னை ரொம்பவே காயப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனது மின்வாவுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஆமாம் மின்வாவுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் மின்வா அளவுக்கு திறமசாலி யாருமே கிடையாது தெரியுமா, ஏன்னா பாவம் இத்தனை வருஷமாக அவன் மட்டும்தான் இந்த பையனை தனியாக இருந்து வளர்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அங்கே இருக்கவங்கெல்லாம் பரவாயில்ல தனியாக இருந்து வளர்க்குறா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படியுமே இந்த ரெப்ரசன்டேட்டிவ், இங்கே நிறைய டிவோர்ஸ் ஆன லேடிஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களோட பசங்க எல்லாருக்குமே அவங்க அப்பா யாருன்னு நல்லாவே தெரியும், ஆனால் பாவம் இந்த சுவான் சுவானுக்கு அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல, சுற்றி இருக்கவங்கெல்லாம் எனது அப்பா யாருன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கேருந்து போக சொல்ல, அப்படியுமே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல், அது எப்படி இவங்க இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இந்த சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்களா, சொல்லுங்கள் அப்போ சுவான் சுவானுக்கு அப்பா இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவால் பொறுத்துக்க முடியாமல் அவர் உடனே கிட்ட வந்து, யார் சொன்னா சுவான் சுவானுக்கு அப்பா இல்லைன்னு, நான் தான் அவனோட அப்பா அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே உண்மையை போட்டு உடச்சிடுறாரு. உடனே சுற்றி இருக்க எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சுவான் சுவானை கையில் தூக்கிட்டு, மின்ஹுவா நான் முன்னாடியே சொன்னேன் இதை சீக்ரெட்டாக வச்சுக்க வேண்டான்னு முன்னாடியே சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ரெப்ரசன்டேட்டிவை பார்த்து, உங்களால் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருக்க முடியாதா, இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறதால தான் உங்கள் கம்பெனி கூட நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணுறதில்ல அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் அங்கேருந்து வரும்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷமாக தான் வராங்க. சுவான் சுவானும் இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொன்னதுனால அவனுமே சந்தோஷமாக தான் வரான். தென் அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சுவான் சுவானுக்கு ஒரு கதையை சொல்லி தூங்க வச்சிட்டாரு. தூங்க வச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்தா ஹீரோயின் ஃபுல்லா போதையில இருக்காங்க. உடனே ஹீரோ, ஏய் இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையா, எதுக்கு நீ அதுக்காக இவ்வளோ குடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் ஒன்றும் அதுக்காக குடிச்சிடல, நான் வேற ஒன்றத்துக்காக குடிச்சிருக்கேன். இங்க பரிசின், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், ரொம்பவே முக்கியமான கேள்வி, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவனும் சரி கேளு அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஹீரோ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு நிமிஷம் முழிச்சிட்டு இருக்காரு. உடனே அவங்க, சரி சரி விடு நீ பதில் சொல்ல வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ மறுபடியும் கிட்ட வந்து, இல்லை நீ என்னை பாரு நான் உன்கிட்ட பதில் சொல்கிறேன் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லி வர, ஹீரோயின் டக்குன்னு ஹீரோ மேலேயே வாமிட் எடுத்துடுறாங்க. உடனே ஹீரோவால் என்ன பண்ண முடியும், ஹீரோயினை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு, லூஸ் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்குள்ளே இப்படி தூங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு
ஆனாலுமே நாளைக்கு காலையில் அதுக்கான பதிலை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோ இன்னைக்கு உண்மையை எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிட்டார் இல்லையா, அதனால ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஸ்டோரி ஃபுல்லாக அவங்க கூட இருக்க அந்த ஜூன் கிட்ட சொல்ல, அவன் இதை கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறான். தென் அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஒரு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா இவன் ரொம்ப வருஷமாக சூட்டியானை தேடிட்டு இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, சூட்டியான் வந்து ஜுன்னோட சிஸ்டர் தான், பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் சூட்டியான் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். ஸோ அதனால் இப்போ ஒரு வகையில் சூட்டியனோட சாவுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணமோ அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எழுந்துறாங்க. எழுந்தும் போது அப்போ தான் அவங்களுக்கு நைட் அவங்க செஞ்ச எல்லா வேலையுமே ஞாபகம் வருது. உடனே அவங்க, சே ட்ரிங்க்ஸ் பண்ணாலே நான் ஏன்னா இப்படி நடந்துக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது, அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு பொம்மையை வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையுமே பேசி கட்டுறாரு. அப்போது நம்ம ஹீரோயினாக இருக்க பொம்மை சொல்லுது, நீ எதுக்கு திரும்ப வந்த, நீ தானே என்ன உன்னோட முகத்தில் முழிக்க கூடாதுன்னு சொன்ன, அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்போ நீ திரும்ப வந்த அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவாக இருக்க பொம்மை, என்னை மன்னிச்சுட்டு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சேன் தான், ஆனால் என்னால் உன்னை மறக்கவே முடியல, என்னை மன்னிச்சுட்டு நீ மறுபடியும் கூடவே வந்துடு அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் பொம்மை, அதெல்லாம் முடியாது, நான் உனக்காக எவ்வளோ செஞ்சேன் ஆனால் நீ என்னை ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோ பொம்மை, இல்லை என்னை மன்னிச்சுடு, ஆரம்பத்தில் நானும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு, அதோட நான் இல்லைன்னா கூட சுவான் சுவானை இவ்வளோ நல்லா வளர்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, எனக்கு இன்னும் ஒரு தடவை மறுபடியும் சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு கண்ணு தண்ணியே வந்துடுது. அப்போ அவர் ஹீரோயின் கிட்டே வந்து, நம்ம இத்தனை வருஷம் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து, வேஸ்ட்டுன்னெலாம் சொல்லாத, ஒரு வேளை எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்மளோட லவ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ண வந்த பீரியட்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தாருல, அதை எடுத்து கொடுத்து, இது நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகும்போது நான் இதை கீழே போட்டு உடச்சிட்டேன், பட் அதுக்கப்புறமா நானே உனக்காக இதை இவ்வளோ சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜூன் வந்துடுறான். அவன் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ தானே என்னோட தங்கச்சி சூட்டியனை கொண்டுட்டேன் அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கே ஒன்றும் புரியல, என்னது சூட்டியன் ஓன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. தென் சீனை அப்படியே கட் பண்ணால் காலேஜ் டேஸில் இவங்களுக்குள்ளே நடந்ததெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை அவர் கூடவே சேர்த்து யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பார். பட் அங்கே இருக்கவங்க கால் பண்ணி, சார் நீங்கள் அனுப்பியிருக்க டீட்டெயில்ஸும் உண்மையான சூட்டியானுக்கு இருக்க டீட்டெயில்ஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிற பொண்ணு சூட்டியானு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுது. உடனே அவர் ஹீரோயினை பார்த்து, நீ யார், நீ சூட்டியானே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உடனே, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, ஹோ அப்போ நீ ஆரம்பத்தில் அதுக்காக தான் நீ சூட்டியன் இல்லைன்னு சொன்னியா, நீ என்னமோ பொய் சொல்கிறதா நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல, எனக்கு தெரிஞ்சுது சூட்டியானை விட நீ ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்த, அவளை விட நீ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்த, இருந்தாலும் நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா மாறிட்டியோன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பாரு நீ இவ்வளோ நாளாக என்ன தான் ஏமாத்திட்டு இருந்திருக்க, உன்னை வேறு ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்க தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க, அதனால தான் உன்னோட பேரை மிங்குவான்னு மாற்றி வச்சுட்டாங்கன்னு நினச்சேன், அதனால தான் நீ சூட்டியா நீ இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்லை, ஆனால் இப்போ பாரு கடைசியில் நீ தான் என்னை இவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்க, இல்லை நீ சொன்னதை நான் ஏற்கனவே நம்பியிருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டே நெஞ்ச பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் கெஞ்சிறாங்க, நான் வேணும்னு இதெல்லாம் செய்யலை, நான் ஆரம்பத்துலேயே சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல, அது மட்டும் இல்லாமல் சூட்டியன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி உனக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா தான் அவள் இறந்து போன உண்மையை உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருந்தா, அதனால தான் நான் இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு, ஆனால் நான் உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவன், இனிமேல் எனக்கு உன்னோட லவ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்த பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டுட்டு, இனிமே என் முகத்திலே முழிக்காத, இனிமே நமக்குள்ள எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கத்த, ஹீரோயினும் சரி சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து நகர்றாங்க. ஆனால் அவங்க நகரும் போதே ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு, அதனால வேகமாக ஹீரோவை தூக்கணும்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும், ஸோ பொறுமையாக அதை பார்க்கலாம். ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பாய்.